ஹலோ நம்மாத்தி நாள பாகம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ பக்கத்தில் இருக்க பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் ஹலோ இன்னைக்கு நம்மாத்தி நல பாகத்தில் சவுச்சோ கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம் இன்னைக்கு நான் மூணு சவுச்சோ எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு பொறிச்சு கொடுறதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் அப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு பெருங்காயப்பொடி கருவேப்பில அப்புறம் பாசி பருப்பு நான் வந்து வேக போட்டிருக்கேன் அதை காட்டுறேன் அப்புறமா கொஞ்சம் மஞ்சள் பொடி தேவையான உப்பு தேவையான அளவுக்கு தண்ணி ஸோ கூட்டுக்கு அரைக்கிறதுக்கு ஒரு அரை மூடி தேங்காய் சீரகம் மிளகா வத்தல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஸோ பாசி பருப்பு பார்த்தோம்னா நான் ஒரு மூணு பிடிச்சு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் தண்ணியில் நல்லா களைஞ்சிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் வேக போட்டிருக்கேன் இந்த பருப்பு வந்து ஒரு 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 கொதி வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஸோ பருப்பு வந்து வேக ஆரம்பிச்சு ஒரு கொதி நன்னா வந்திருக்கு இப்போ வந்து நம்ம இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சவு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கூட்டுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் போட்டுன்ட்டு இது நல்லா கிண்டி விட்டுப்போம் ஒரு தரம் நான் வந்து கேமரா ஒரு கையில் பிடிச்சின்னு இருக்கேன் ஒரு கையால் கிண்ட முடியல ஸோ கொஞ்சம் ஷேக் ஆகும் அதுக்கு கொஞ்சம் சாரி நான் வந்து இப்போ கேமரா கீழே வச்சிட்டு நான் கிண்டிக்கிறேன் ஸோ நல்லா ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுருங்க இந்த கூட்டு நீங்கள் வந்து சாம்பாருக்கு புளி குழம்புக்கு தொட்டுந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் வத்த குழம்புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தேன்னா நல்லா கிண்டிட்டேனா இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டால் போகிறோம் ஏன்னா சவுச்ச நல்லா நீர் காய்கறிங்கனால கூட்டம் வந்து வேகிறப்போ நல்லா தண்ணி விடும் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு காய் நல்லா வேகட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிருக்கு காய் வந்து ஓரளவு முக்கா வைக்காட்டு நல்லா வந்து வந்தாச்சு கொஞ்சம் கூட நல்லா வேகட்டும் நம்ம வந்து இப்போ தேங்காயை அரைச்சி வச்சுக்கலாம் இதில் வந்து ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் கொஞ்சம் சீரகம் ரெண்டு மிளகா வத்தில் போட்டிருக்கேன் நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் இந்த மாதிரி நல்ல மையை அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணி விட்டு அரைக்க வேண்டாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சுன்னா போதும் இப்போ பார்த்தீங்களா காய் வந்து நல்லா வெந்து வருது இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேகட்டும் ஓவராலாக அந்த காய்கறி வந்து வேகறதுக்கு ஒரு ஃபிஃப்டீன்லேருந்து 20 மினிட்ஸ் ஆகும் ஓப்பன் பாட்டில் வைக்கிறதுனால அதே மாதிரி நீங்கள் ரொம்ப சிம்மில் லோ ஃப்ளேமில் வச்சாலும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கூட ஆகலாம் இப்போ பார்த்தோன்னா சௌச்ச வந்து நல்லா வெந்தாச்சு ரொம்ப தேங்காய் அரைச்சதை இதில் விட்டுக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் அப்புறம் கூட்டு வந்து ரொம்ப வாட்டரி ஆகிடும் தேங்காய் விட்டுட்டு நல்லா கிண்டி ஒரு ஒருத்தரம் கிண்டிட்டு இது வந்து நல்லா மீடியம் சாரி நல்லா லோ ஃப்ளேமில் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து இதுக்கு பொரிச்சு கொட்டிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன் கடுகு நம்ம வெடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் உளுத்த மருப்பு காயப்பொடி கருவேப்பிலை ஸோ தான் தாளித்து கூட்டில் போட்டுட்டா அருமையான சவுச்சு கூட்டு ரெடி ஆகிடும் எல்லோருமே ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ